நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பேராசிரியர் சி இலக்குவனார் பற்றி சில இன்றியமையாத செய்திகளை அறிய இருக்கின்றோம். டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வு கண்ணோட்டத்திலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகின்ற காரணத்தினாலே தேர்வுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாணவர்கள் கவனத்தோடு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே இதனை பயன்படுத்தி கொள்ள உங்களை அறிவுறுத்துகிறேன். சி இலக்குவனார் அவர்கள் சிங்காரவேலு தேவர் ரத்தினம் அம்பாள் தம்பதியருக்கு 10/3/1910 பிறந்தார். தஞ்சை மாவட்டத்திலே, அப்பொழுது தஞ்சை மாவட்டத்திலே இருந்தது, இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வாய்மை மேடு என்ற ஊரிலே இவர் பிறந்திருக்கிறார். தன்னுடைய 4 வயதிலே இவருடைய தந்தை மரணம் அடைந்த போதிலும் இவர் பல முயற்சிகள் செய்து இவருடைய தாயார் இவருடைய படிப்பை தொடர்ந்து இருக்கிறார் என்பது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி. இவருடைய இயற்பெயர் லட்சுமணன் என்பது. சாமி சிதம்பரனார் என்பவர் மிக சிறந்த ஒரு தமிழறிஞர். அவர் இவருடைய பெயரை இலக்குவனார் என மாற்றினார் என்று நாம் உள்வாங்க வேண்டும். அப்போ இலக்குவனார் என்பருடைய இயற்பெயர் இலட்சுமணன் என்பது. லட்சுமணன் என்ற அந்த அவருடைய இயற்பெயரை சாமி சிதம்பரனார் என்பவர் இலக்குவனார் என மாற்றினார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இவர் மிக சிறந்த ஒரு நூலாசிரியர், மிக சிறந்த இதழாசிரியர், பல திறன் கொண்ட தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என்ற பன்முகம் திறன் கொண்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் அக்காலத்திலே வழக்கிலிருந்தன. ஒரு சிலவற்றை மட்டும் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி, முத்தமிழ் காவலர், தமிழர் தளபதி, தமிழர் அரிமா, பயிற்சி மொழி காவலர், 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், தன்மான தமிழ் மறவர், இந்தி எதிர்ப்பு படை தளபதி என பல்வேறு சிறப்பு பெயர்கள் இவருக்கு வழங்கப்பட்டன. இவர் 1936ஆம் ஆண்டு முதன் முதலில் தமிழ் வித்வான் பட்டம் பெற்று பின்னர் தொடர்ந்து பிஓஎல், எம்ஓஎல் என்ற பட்டங்களை பெற்று தமிழிலே கற்று தேர்ந்தார். 1936ஆம் ஆண்டிலிருந்து 1943 வரை இவர் பல்வேறு உயர்நிலை பள்ளிகளிலே தொடக்கத்திலே தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். 1945ஆம் ஆண்டிலிருந்து 1965ஆம் ஆண்டு முதல் தேத்தி அந்து கல்லூரி, விருதை செந்தில் குமார நாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி போன்ற கல்லூரிகளிலே தமிழ்துறை தலைவராக இவர் பணியாற்றியிருக்கிறார். 1962ஆம் ஆண்டு இவர் ஆர்வமோடு தமிழ் பாதுகாப்பு கழகம் என்ற ஒரு கழகத்தை தொடங்கி சிறப்புற நடத்தினார் என்பதை நாம் அறிய வேண்டும். 1965ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே இவர் தீவிரமாக ஈடுபட்டு சிறை சென்று பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். 1967லிருந்து 1968ஆம் ஆண்டு வரை இவர் மாநில கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கிறார். 1968ஆம் ஆண்டிலிருந்து 1970ஆம் ஆண்டு வரை உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக அவர் இருந்திருக்கிறார். இயல்பிலேயே தொடக்கத்திலிருந்தே இவருக்கு தொல்காப்பியத்திலே மிக அதிகமான ஈடுபாடு இருந்ததை இவருடைய பணியிலிருந்து நம்மால் காண முடிகிறது. எனவே தன்னுடைய பெயரை கூட இவர் தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரிலே தன்னை சமுதாயத்திலே அறிமுகப்படுத்தி கொண்டார். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் இவருக்கு இருந்ததாக நம்மால் அறிய முடிகிறது. இவர் தொல்காப்பியத்திலே ஆய்வு செய்து முனைவர் பட்டம், அந்த பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அந்த தொல்காப்பிய முனைவர் பட்ட ஆய்வு கூட அவர் ஆங்கிலத்திலே பல்கலைக்கழகத்திற்கு தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தொடக்க காலங்களிலே தமிழிலே ஆய்வு செய்பவர்கள் கூட தங்கள் முனைவர் பட்டங்களை ஆங்கிலத்தில் தான் தர வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது. அக்கால கட்டத்திலே அவர் இருந்த காரணத்தினாலே அந்த தொல்காப்பிய ஆய்வை கூட அவர் ஆங்கிலத்தில் தந்திருக்கிறார். படிப்படியாக பின்னர் தான் அது பிற்காலத்திலே தமிழ் இலக்கியத்திலே ஆய்வு செய்பவர்கள்
தமிழிலே ஆய்வு பட்டத்தை முனைவர் பட்டத்தை வழங்கலாம் என்ற விதி தளர்த்தப்பட்டதனாலே இப்பொழுது முனைவர் பட்டத்தை தமிழிலே நாம் தந்து கொண்டிருக்கிறோம். இவர் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தி. தொல்காப்பிய இலக்கண நூலை இவர் முழுவதுமாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். மற்றொரு சிறப்பான செய்தி, கலைஞர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இவருடைய மாணவர் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதாவது கலைஞர் அவர்களே தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி என்ற நூலிலே இதை பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பொது உடைமை கொள்கையிலே ஆழ வேரூன்றிய ஐயா நல்லக்கண் அவர்கள் கூட இவருடைய மாணவர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கரும வீரர் காமராசர் போன்ற நூல்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, என் வாழ்க்கை போர் என்ற தலைப்பிலே தன் வரலாற்று நூலையும் இவர் எழுதி தந்திருக்கிறார். இவர் கூட்டங்களிலே மேடைகளிலே தன்னுடைய கருத்தை தைரியமாக மற்றவர் முன் வைத்த காரணத்தினாலே பலருடைய எதிர்ப்பு இவருக்கு இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இவர் மேடை பேச்சுகளிலே அல்லது இலக்கிய கூட்டங்களிலே பேசுகின்ற பொழுது சங்க இலக்கிய கருத்துக்களையும் தொல்காப்பிய கருத்துக்களையும் பேச்சிலே அதிகம் பயன்படுத்துவார் என்பதை அறிய முடிகிறது. இவருடைய கொள்கையிலே இன்றியமையாதது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவரும் தமிழிலே பேசுக, தமிழிலே எழுதுக, தமிழிலே பயில்க, தமிழிலே பெயரிடுக என்ற கருத்தை இவர் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சமுதாயத்திலே முன்வைத்து வந்தார். ஒரு முறை மதுரையிலே தமிழாசிரியர் மாநாடு நடந்தது. அந்த தமிழாசிரியர் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் பேராசிரியர் சி லக்குவனார் என்பவர். அதற்கு சிறப்பு அழைப்பாளராக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்திலே அந்த தமிழாசிரியர் மாநாட்டிலே ஒரு கருத்து ஆழமாக முன்வைக்கப்பட்டது. அதாவது அக்கால கட்டத்திலே தமிழாசிரியர்கள் உயர்நிலை பள்ளிக்கூடங்களின் தலைமை ஆசிரியராக வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற கருத்து ஆழமாக இருந்தது. அரசிலே விதி இருந்தது, தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சூழல் அக்காலத்தில் இருந்தது. காரணம், தமிழாசிரியர்கள் ஆங்கிலம் படிக்காத காரணத்தினாலே அந்த நிர்வாகத்திலே அவர்களுக்கு அனுபவம் இருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி காரணத்தை காட்டி தமிழாசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவியை தர அரசு தலைமை ஆசிரியர் தர மறுத்தது. இந்த மாநாட்டிலே அனைத்து தமிழாசிரியர்களும் தாங்கள் தலைமை ஆசிரியர்கள் தகுதியை தங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் பேராசிரியர் சி லக்குமணர் அவர்கள். பல்வேறு தலைவர்கள் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அனைத்தையும் கலைஞர் அவர்கள் உள்வாங்கினார். ஒரு சிறப்பான ஒரு உரையை பேராசிரியர் சி லக்குமணர் அவர்களும் கலைஞர் முன்னிலையிலே அந்த கூட்டத்திலே அவர் முன்வைத்தார். அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிய அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவின் நிறைவுரையிலே ஒரு சிறப்பான ஒரு பதிவை தருகின்றார். அதாவது, ஆங்கிலம் தெரியாத ஆசிரியர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடாது என்ற கல்வி என்ற ஆணை தற்பொழுது கல்வித்துறையில் இருக்கிறது. ஒரு கருத்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, தமிழ் மட்டுமே அறிந்த நான், கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் அந்த கூட்டத்திலே, தமிழ் மட்டுமே அறிந்த நான் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ் மட்டும் அறிந்த ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு வினாவை எழுப்பி, அந்த கூட்டத்திலேயே தமிழாசிரியர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களாக வரலாம் என்ற ஆணையை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்த கூட்டத்திலே அந்த ஆணையை வெளியிட்டார். தமிழாசிரியர்கள் மகிழ்ச்சியோடு
அந்த ஆணையை ஏற்று பலர் பயன்பெற்றனர். இன்றைக்கும் கூட பல தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக வருவதற்கு வழிவகுத்தவர் பேராசிரியர் லக்குவனார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அரசு சார்பிலே கலைஞர் அவர்களுக்கு ஆணையை தந்தாலும் அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவர் பேராசிரியர் லக்குவனார் என்பதை உள்வாங்க வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பணிகளை சமுதாயத்துக்கு செய்த பேராசிரியர் சி லக்குவனார் பற்றிய குறிப்புகளை நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேர்வு நேரங்களிலே ஏற்ற முறையிலே இந்த கருத்துக்களை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி இந்த கருத்தை பெறுகின்ற பலரும் பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.